உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்போ நீங்க பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டீங்க அப்படிதானே? இந்த ஒரு வருஷம் கழிச்சு வேணா அனுப்புறோம் வித்யா. ஒரு வருஷமா? அது வரைக்கும் அந்த அதிகாரிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்கூலை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்க எங்க கொண்டு போய் உங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க? அம்மா, காலத்துக்கும் கூலியா உங்க பசங்க சக்கர ஆலையிலேயே கடக்க வேண்டியதுதான். இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? எங்களால பசங்களை படிக்க அனுப்ப முடியாது வித்யா, எங்களை மன்னிச்சிரு. ஐயோ, பெரிய மனுஷங்க நீங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் முட்டாளு. உங்களை பத்தி எல்லாம் தெரியாம அந்த சபாபதி கூட மோதிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, விட்ட சவால நான் தோத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். என்ன, அந்த சபாபதி என்ன ரொம்ப இலக்காரமா பாப்பான். உங்களை நம்பினதுக்கு அது எனக்கு கூலின்னு நினைச்சுக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சுடா கருப்பு, எழுந்துரு கருப்பு. ஐயோ, வாயில இருந்து நிறைய வருது. கருப்பு, கடைசியா என்ன சாப்பிட்டா? வடை சாப்பிட்டா. வடையா? யார் வாங்கி கொடுத்தாங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வாங்கின வடையா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி வடைய சாப்பிட்டுருக்கானே. நானே என் பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்துருக்கேனே. ஐயோ கருப்பு, எழுந்திரிடா கருப்பு. கருப்பு, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. உடனே மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இல்லனா உயிருக்கே ஆபத்த முடிஞ்சிரும். கருப்பு, கண்ணை திறந்து பாருடா. வித்யா, உங்ககிட்ட மருந்து ஏதாவது இருக்கா? நீ உள்ள போய் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. உங்களுக்கு பேசிக்கே அதை பத்தி கொஞ்சம் தெரியுமா? கருப்பு, எந்திரிடா கருப்பு. கண்ணை திறந்து அம்மாவை பாருடா கருப்பு. இங்கதானே இருந்துச்சு எல்லாத்தையும் இழந்த எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது மான மரியாதை ஒண்ணுதான். அதையும் இழந்துட்டு அனாமத்தா வாழ சொல்றியா? எங்களால பசங்களை படிக்க அனுப்ப முடியாது வித்யா. உசிர காப்பாத்துற ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து இதா இருக்கு. நம்ம இந்த மருந்தே எடுத்துட்டு போவோம். உசிரை விட படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எழுந்துருச்சு அம்மாவை பாருடா, பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துக்க. இருந்துச்சு ஒன்னு இந்த பையனுக்கு உடனே கொடுக்க வேண்டிய மருந்து, இன்னொன்னு வேற ஒரு வியாதிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. அதை இந்த நேரத்துல அவனுக்கு கொடுத்தா இவன் உயிரே போயிரும். உங்களுக்கு தான் படிப்பை விட பசங்க வேலைக்கு போறது ரொம்ப முக்கியமானதாச்சு. உங்கள படிக்க தெரிஞ்ச யாராவது முன்னாடி வந்து இதுல இருக்கிற மருந்துல எது சரியான மருந்துன்னு கண்டுபிடிச்சு இந்த பையனுக்கு கொடுத்து உசிரை காப்பாத்துங்க. நம்ம யாருக்கும் படிக்க தெரியாதே, என்ன பண்றது? என்ன பண்ற நீ? ஒரு பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இப்ப வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. உசிரை விட படிப்பு முக்கியம்னு இவங்களுக்கு புரியணும் சஞ்சய். கொஞ்சம் பேசாம இரு. என்ன பாக்குறீங்க? இந்த நேரத்துல மருந்து இல்லாம போனாதான் பிரச்சனையே. மருந்து இருந்தும் அதுல எது சரியான மருந்துன்னு கண்டுபிடிக்க முடியாம உங்க புள்ள செத்து போனா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க கண்டுபிடிச்சு உங்க புள்ளைய காப்பாத்துங்க. வித்யா, என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துமா? உன் கால்ல வேணாலும் விழறோமா? இல்லக்கா, நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன். காப்பாத்துமா வித்யா, டைம் ஆகாக்கா உயிருக்கு ஆபத்து.
தயவு செஞ்சு அந்த மருந்தை கொடுத்து காப்பாத்த. நான் மருந்து கொடுக்கணும்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி அவங்கள படிக்க அனுப்புவோம்னு சொல்லணும். அப்படி சொன்னா மருந்து கொடுக்கறேன், இல்ல நான் கொடுக்க மாட்டேன். அனுப்பலாமா? அனுப்பலாம்க்கா. நீங்களும் சத்தியம் பண்ண மட்டும்தான் இவனை காப்பாத்த முடியும். என் புள்ள மேல சத்தியமா வித்யா, நானே என் புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு பயம் இல்ல, உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் பயப்பட வேண்டாம், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நன்றி வித்யா. என்னதுக்கு கும்பிடுறீங்க? நான் ரொம்ப சாதாரண பொண்ணு, படிக்காதவ. சூழ்நிலை காரணமா இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அரைகுறையா மருத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னாலேயே ஒரு உயிரை காப்பாத்த முடியும்னா உங்க பசங்க நல்லா படிச்சு டாக்டர் ஆனா எத்தனை பேரோட உயிரை காப்பாத்துவாங்க. அதுக்குதான் படிப்பு முக்கியம்னு சொல்றேன். படிப்பு உங்க பசங்களோட எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல, உங்க பசங்க நல்லா படிச்சு நல்ல பொறுப்புக்கு வந்தா அவங்களும் பல பேரோட எதிர்காலத்தை மாத்துவாங்க. நீ சொல்றது எல்லாம் எங்களுக்கு புரியுது வித்யா, ஆனா அந்த சபாபதிக்கு என்ன பதில் சொல்றது? வட்டி கடன் பிரச்சனை தானே, அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.